ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ பெரியவா சரணம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாயன்மாரோட சரித்தம். சிவபெருமான் மேல அளவிட முடியாத பக்தி செலுத்தினவாதான் நாயன்மார்கள். நாயன்மார்கள் மொத்தம் 63 பேர். இதுல சில நாயன்மார்களோட கதைகளை சரித்தத்தை நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநீலகண்ட நாயனாரோட சரித்தம். அவர் எங்க பிறந்தர், என்ன வேலை பார்த்துட்டிருந்தர், சிவபெருமான் மேல எப்படிப்பட்ட பக்தி செலுத்தினர், ஆனா ஒரு குறைபாடும் அவருக்கு இருந்தது, அந்த குறைபாட்டை சிவபெருமானே எப்படி நீக்கினர், அவரோட பக்திய இந்த உலகத்துக்கு எப்படி தெரியப்படுத்தினர்னு பார்க்கலாமா? தில்லைன்னு அழைக்கப்படும் சிதம்பரம், சிதம்பரத்துல குயவர் குலம், அதாவது பாட்டர், அதுல பிறந்தவர் தான் திருநீலகண்டர். எப்பவுமே சிதம்பரத்துல பொற்சபையில நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசனம் பண்ணி அவளை வழிபட்டு அங்க வர அடியார்களுக்கெல்லாம் பணி செஞ்சு அவர் பண்ற ஓடுகள், அதாவது பாட்டர் ஐட்டம்ஸ், அதுல சிறப்பா இருக்கிறதெல்லாம் சிவனடியார்களுக்கு இலவசமாகவே கொடுப்பாராம். அவளுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அதை சந்தோஷமாக பண்ணி கொடுப்பர். அது மட்டும் இல்ல, எப்பவுமே சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு தான் இவர் வந்து சாப்பாடு சாப்பிடுவர். சதா சர்வகாலமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பர். சிவபெருமானுக்கு சமுத்திர மதனத்தும் போது விஷம் அருந்தினதுனால, அதாவது விஷம் சாப்பிட்டதுனால கண்டம் த்ரோட் நீல கலர்ல இருக்கும் இல்லையா, அதனால சிவபெருமானுக்கு திருநீலகண்டர்னு ஒரு பெயர் உண்டு. திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சிவபெருமானோட நாமத்தை எப்பவும் சொல்லிண்டே இருப்பர். அவருக்கு ஒரு அழகான மனைவி, கற்புக்கரசியாக எப்பவுமே கணவனுக்கு என்ன வேணும், அவருக்கு எந்த நேரத்துல எப்படிப்பட்ட பணிவிடை பண்ணணும், எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவரோட சிவப்பணிக்கும் தா எந்த விதத்துல துணையாக இருக்க முடியும்னு யோசிச்சு அவரோட பாதையில ரொம்ப அழகாக பயணிக்கும் ஒரு மனைவி. மனைவி கிட்ட பிரியமாக இருந்த திருநீலகண்டருக்கு ஒரு குறைபாடு இருந்தது, வீக்னஸ். ஒரு பக்கம் சிவபெருமான் மேல பக்தி செலுத்தினாலும் போக்தங்கள்ல, அதாவது பிளஷர் என்ஜாய்மெண்ட்ல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. ஒரு தடவை வெளியூருக்கு போன போது ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறார். அவள் தாசி குலத்தை சேர்ந்தவோ. அந்த பெண்ணோட இருந்துட்டு மறுபடியும் ஆத்துக்கு வரர். ஆத்துக்கு வந்த உடனே மனைவி கிட்ட நடந்ததை சொல்றார். நான் அந்த பெண்ணோட இருந்துட்டு வந்தேன்னு. மனைவிக்கும் தெரியும் இது அவருடைய வீக்னஸ். ஆனா அவருடைய வீக்னஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஒத்துக்க முடியுமா, இல்ல பரவாயில்லன்னு விடத்தா முடியுமா? மனைவிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. நான் கணவன் மேல இவ்வளவு பக்தியோட அன்போட நான் எல்லாம் பண்றேன், இப்படி வேற ஒரு பெண்ணோட இருந்துட்டு இவர் வந்திருக்காரேன்னு மனசு ரொம்ப வருத்தப்படுறா. அன்னைக்கு தன்னுடைய பணி எல்லாம் முடிச்சுட்டு இவர் ஆத்துக்கு திரும்பி வந்து மனைவிய தொடப்போக, எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் அப்படின்னு அவரோட மனைவி குரலை ஒசத்திண்டு ஆணையிடுறா, ஆர்டர் பண்றா. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நீங்க தொடவே கூடாது, அதாவது இன்னொரு பெண்ணை தொட்டுட்டு வந்திருக்கே, இனிமே என்ன தொடவே கூடாதுன்னு அவ ஆணையிட்டா. தான் பண்ண தப்பு என்னங்கிறது திருநீலகண்டருக்கு அப்ப புரிஞ்சுது. ஆனா பண்ணின தப்பு தப்புதானே, அதுக்கான பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். அம்மா நீ என்ன சொன்ன,
எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம்னு சொன்ன. நீ என்னன்னு சொல்லல, எம்மைன்னு சொல்லிட்ட. அப்படின்னா இனிமே ஒன்ன மட்டும் இல்ல, நான் எந்த பெண்ணையுமே தொட முடியாது, அதுவும் திருநீலகண்டம் சிவபெருமான் மேல ஆணையிட்டு சொல்லியிருக்க. என்னுடைய வாழ்நாள்ல மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் எந்த பெண்ணையும் தொடவே மாட்டேன், உன்னையும் தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கிறார். அவ ரெண்டு பேருமே அதே ஆத்துல ஒருத்தருக்கொருத்தர் பேச்சு வாக்குல சாதாரணமா பேசிண்டு பிரியமாக இருந்துட்டு இருக்கா. ஆனா ஒருத்தரை ஒருத்தர் தொடவே மாட்டா. இந்த மாதிரி பல ஆண்டுகள் கழியறது. அவ ரெண்டு பேருக்கும் வயசாயிடுறது. திருநீலகண்டம்னு சிவபெருமான் மேல சத்தியம் பண்ணதுனால இவ்வளவு காலம் அந்த சத்தியத்தை கடைபிடிச்சுண்டு ரெண்டு பேரும் இருக்கா. இவாளோட பக்திய உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு சிவபெருமான் முடிவு பண்ற. ஒரு சிவ யோகியாக, சிவன் அடியாராக சிவபெருமான் அங்க வரர். இந்த திருவோடு, அதாவது கிளேல பண்ண ஒரு பாத்திரம், ரொம்ப விசேஷமான ஒரு பாத்திரம். நான் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போறேன், இத பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும்னு கேட்ட போது நிறைய பேர் இந்த ஊர்ல உங்க ஆத்தை தான் காமிச்சா, அதனால இந்த திருவோட்டை பத்திரமாக நான் போயிட்டு வர வரைக்கும் நீங்க வச்சுப்பேளான்னு கேக்குற. சிவனடியார் கேட்டு மாட்டேன்னு சொல்லுவரா, கண்டிப்பா வச்சுக்கிறேன், நீங்க எப்ப போயிட்டு வந்தாலும் கேட்கும் போது நான் பத்திரமா இந்த திருவோட திருப்பி கொடுக்கறேன்னு திருநீலகண்ட நாயனார் சொல்றார். சிவயோகியும் யாத்திரைக்கு புறப்பட்டு போயிடுறார். சில மாதங்கள் கழிச்சு மறுபடியும் வரர். வந்த சிவனடியாருக்கு உபச்சாரம் பண்ணி அமுது படைத்து, அதாவது சாப்பாடு கொடுத்து, அவருக்கு வேண்டிய பணிவிடை எல்லாம் திருநீலகண்டர் பண்றார். சரி, கிளம்புற நேரம் வந்துடுத்து, நான் கொடுத்த திருவோட்டை எனக்கு கொடுன்னு அவர் கேட்க, திருவோட்டை எங்க வச்சிருந்தாரோ அங்க போய் திருநீலகண்டர் பாக்குறார். என்ன ஒரு ஆச்சரியம், அவர் வச்ச இடத்துல அந்த திருவோடு இல்ல. வீடு முழுக்க தேடி பாக்குறார், அங்க இங்க புரட்டி கிரட்டி பார்த்தா எங்கேயுமே அந்த திருவோடு இல்ல. வந்த சிவனடியார்கிட்ட என்ன பதில் சொல்றது, அவர் எப்படி இதை ஒத்துப்பர், ஆனா உண்மைய சொல்லித்தான் ஆகணும். மெதுவா அவர்கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க கொடுத்த திருவோட இதோ இந்த இடத்துலதான் இவ்வளவு மாசம் வச்சிருந்தேன், இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஆனா இப்ப அது காணோம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன மன்னிச்சிருங்கோன்னு சொல்ற. சிவனடியாருக்கு கோபம் வந்துடுறது. உன்னை நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லித்தானே நான் இந்த திருவோட்டை கொடுத்துட்டு போனேன், திருவோட்டை தொலைச்சியா இல்ல திருடி வச்சுருக்கியா, நான் எப்படி உன்கிட்டேந்து அந்த திருவோட்டை திருப்பி வாங்கிக்கிறது, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. அவருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிண்டே போறது. திருநீலகண்டரோ, இல்ல இல்ல, நிஜமாவே இங்கதான் வச்சிருந்தேன், வச்ச இடத்துல அது இல்ல, என்ன மன்னிச்சிருங்கோ, நீங்க சொன்ன கடமைய நான் நிறைவேற்றாம போயிட்டேன், நான் என்ன பண்ணா நீங்க நம்புவேள் அப்படின்னு கேக்குற. உடனே அந்த சிவனடியார், உங்களோட மகனை கூப்பிட்டு மகன் மேல எனக்கு சத்தியம் பண்ணுங்கோ, அந்த திருவோட்டை நீங்க திருடல எடுக்கலன்னு. இத கேட்ட உடனே திருநீலகண்டருக்கு வருத்தமா போயிடுறது. எனக்கு குழந்தை கிடையாது, நான் எப்படி சத்தியம் பண்றது, என்னது குழந்தை கிடையாதா, சரி அப்போ உங்க மனைவிய கூப்பிடுங்கோ, மனைவியோட கை பிடிச்சு அந்த கை மேல சத்தியம் பண்ணி எனக்கு சொல்லுங்கோ, அந்த திருவோட்டை நான் திருடல நான் எடுக்கல, அதுவா காணா போயிடுத்துன்னு. அப்பவும் வருத்தமா போயிடுறது திருநீலகண்டருக்கு. ஏன்னா அவ ரெண்டு பேரும் பல வருஷமாக ஒருத்தரை ஒருத்தர் தொடரதே கிடையாது. அப்படி இருக்கும் போது மனைவியோட கைய பிடிச்சு எப்படி சத்தியம் பண்ண முடியும், இவர்கிட்ட இத விளக்கமா சொல்லவும் முடியாது. அடியாரே மன்னிச்சுக்கோங்கோ, அதுவும் என்னால பண்ண முடியாது, நான் வேணா திருக்குளத்துல முழுகி சத்தியம் பண்றேன், அந்த திருவோட்டை நான் எடுக்கலன்னு. என்னால குழந்தை மேலையும் சத்தியம் பண்ண முடியாது, மனைவி மேலையும் சத்தியம் பண்ண முடியாது.
இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தில்லைவாழ் அந்தனர் சபைய கூட்டுறேன், அங்க இருக்கிற சிவனடியார்கள் கிட்ட எல்லாம் சொல்றேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு. அவ இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும்னு சிதம்பரத்தோட திருக்குளத்துக்கு எல்லாரும் போறா, மனைவியும் போறா. அங்க போய் சிவனடியார் அந்த சபையில இருக்கிறவாளுக்கு நடந்த விஷயத்த சொல்றா. சபையில இருக்கிறவாளும், சரி நீ எடுக்கலன்னு சொல்ற, மகன் மேல சத்தியம் பண்ணுனா உனக்கு மகன் கிடையாது, மனைவி மேல சத்தியம் பண்ண வேண்டியது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ உண்மைய சொல்ல வேண்டிய நிலைமை அங்க வருது. இப்பல வருஷங்களுக்கு முன்னாடி சிவபெருமான் மேல சத்தியம் பண்ணினேன், என் மனைவிய மட்டும் இல்ல எந்த பெண்ணையும் நான் தொடவே மாட்டேன்னு. சிவபெருமான் மேல பண்ண சத்தியத்தை நான் எப்படி மீற முடியும்? மீறவே முடியாது. எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, அந்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன்னு திருநீலகண்டர் சொல்ற. உடனே அங்க இருக்கிற ஒரு சிவனடியார், அப்போ ரெண்டு பேரும் ஒரு மூங்கில் குச்சியை எடுத்துக்கோங்கோ, ஒரு பக்கத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கோ, இன்னொரு பக்கத்தை உங்க மனைவி பிடிச்சுக்கட்டும், குளத்துல ரெண்டு பேரும் மூழ்கி சத்தியம் பண்ணுங்கோ, திருவோட்டை நீங்க எடுக்கலன்னு. மூங்கில் குச்சியை தானே பிடிக்கணும், அது வேணா நான் பண்ணலான்னு ரெண்டு பேரும் ஒரு மூங்கில் கட்டையை எடுத்து ஒரு பக்கத்தை திருநீலகண்டரும் மறுபக்கத்தை அவர் மனைவியும் பிடிச்சுக்கிறா. ரெண்டு பேரும் குளத்துக்குள்ள மூழ்கிறா. மூழ்கி வெளியில வரும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம், சிவபெருமானும் பார்வதியும் அங்க பிரத்யக்ஷமாக காட்சி கொடுக்கிறா. பல வருஷத்துக்கு முன்னாடி இளமையோட யூத்தோட எங்க அவ எப்படி இருந்தாலும் அத மாதிரி அவ ரெண்டு பேரும் வெளியில வரா. சிவபெருமான் ஆசீர்வாதம் பண்ற, வந்த சிவனடியாரும் காணாம போயிடுற. அப்போ சிவபெருமான் சொல்ற, பண்ணின சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட நீங்க ரெண்டு பேரும் இருந்திருக்கே, உலகத்துக்கே இது தெரியணுங்கிறதுக்காகத்தான் என்னுடைய நாடகம், நீங்க ரெண்டு பேரும் சௌக்கியமா சந்தோஷமாக இருந்து என்னோட லோகத்தை வந்து சேருங்கோன்னு அனுக்கிரகம் பண்ற. தப்பான வழியில போனாலும் தன் தப்ப உணர்ந்து சிவபெருமான் மேல திருநீல கண்டம் அப்படின்னு சத்தியம் பண்ணினதுனால எவ்வளவு வருஷங்கள் அந்த சத்தியத்தை ஒரு கட்டுப்பாடோட அவர் கடைபிடிச்சர். அதனால தான் 63 நாயன்மார்கள்ல ஒருவராக சேர்க்கப்பட்டு இன்னிக்கும் அவரோட சரித்திரத்தை நம்மெல்லாம் கேட்டு மகிழ்ந்து ரசிக்கிறோம். அடுத்த வாரம் இன்னொரு கதையில நம்ம சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, பெரியவா சரணம்.